நம்ம பட்ஜெட்டுக்குள்ள ஒரு நல்ல கிளிசரின் சோப் ஹனி துளசி அண்ட் ஆலோரா கூல்மெண்ட் வகைகளில் நைன்டி எயிட் பியூர் கிளிசரின் உள்ளது நேச்சர் பவர் கிளிசரின் பேதிங் பார் ஆக்ட்ர ஸ்ரீதேவி அசோக் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டூடியோல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் எங்கிட்ட வந்து உங்களுடைய ஹஸ்பண்டோட போட்டோஸ் ஷேர் பண்ணாதீங்க கண்ணு பற்றும் அப்படின்னு சொன்னீங்க அவங்க எல்லாருமே நான் பிளாக் பண்ணிட்டேன் அடுத்ததா உங்களுடைய சந்தோஷமான பிக்சர்ஸ் ஷேர் பண்ணாதீங்க கண்ணு பற்றும் அப்படின்னீங்க அதையும் நான் பிளாக் பண்ணிட்டேன் அப்புறம் உங்களுடைய வீட்டோட போட்டோஸ் ஷேர் பண்ணாதீங்க கண்ணு பற்றும் அப்படின்னீங்க உங்களையும் நான் பிளாக் பண்ணிட்டேன் கடைசியா பிரெக்னன்சி போட்டோஸ் ஷேர் பண்ணாதீங்க கண்டு பற்றும் அப்படின்னு சொன்னீங்க உங்களையும் நான் பிளாக் பண்ணிட்டேன் இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிடுச்சு உங்களுடைய குழந்தையோட போட்டோவை ஷேர் பண்ணாதீங்க கண்ணு பற்றும் அப்படின்னு சொல்றீங்க நான் இப்படி சொல்ற பீப்புள் நினைச்சலாம் கவலைப்படல ஆனா உங்களுடைய ஒப்பீனியனையும் உங்களுடைய அக்கறையும் நினைச்சு கவலைப்படுறேன் அதனால உங்களுக்கு நீங்களே நல்லது செஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன அன்பாலோ பண்ணிட்டுங்க அப்போ நீங்க இதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டு என்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இருக்காது நீங்க சொல்றது எல்லாமே உங்களுடைய அக்கறை தான் அப்படின்னு எனக்கு புரியுது ஆனா இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான அக்கறை எனக்கு தேவைப்படலை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒப்பீனியனை ரொம்பவே ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருக்காங்க கூடவே இன்னொரு அழகான போஸ்டரும் ஷேர் பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவியோட ஹஸ்பண்ட் அசோக் அவங்க வந்து அவங்களுடைய குழந்தைய ரொம்பவே பாசமாக தூக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க ஸ்ரீதேவி அவர்களுக்கு ரீசெண்டாக கேர்ள் பேபி பிறந்திருக்கு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் குழந்தை பிறந்ததுலேருந்து ஸ்ரீதேவியோட ஹஸ்பண்ட் அசோக் அவர்கள் நிறைய டைம் குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான வீடியோஸை ஸ்ரீதேவி போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் இதையும் போஸ்ட் பண்ணிருக்காங்க ஒரு பக்கம் குழந்தையோட போட்டோஸ் போஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நெகட்டிவிட்டியை கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் ஒரு செலிபிரிட்டி அவங்களுடைய குழந்தை கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோவை போஸ்ட் பண்ணதுக்கு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் விஜயலட்சுமி இப்ப லாக்டவுனுக்கு அப்புறமா ஃபேமிலியோட ஒரு டூர் போயிருக்காங்க அந்த டூர்ல அவங்களுடைய குழந்தை கூட ரொம்பவே பாசமா எடுத்துக்கிட்ட சில போட்டோஸை ஷேர் பண்ணிருக்காங்க அந்த போட்டோஸ்க்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் ரொம்பவே பாசிட்டிவா அம்மா பையன் லவ் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அன்போட நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தாலும் சில கமெண்ட்ஸ் ரொம்பவே நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி மாதிரி வந்திருக்கு அதுல ஒரு கமெண்ட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஃபாரின் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க அதுக்கு ரிப்ளை இன்னொருத்தவங்க இல்லையே இவங்க பாக்குறதுக்கு தமிழ் பொண்ணு மாதிரி தானே இருக்காங்க அப்படின்னு கேள்வியா கேட்டிருக்காங்க அந்த கமெண்ட்க்கு ரிப்ளை கொடுத்தவங்க ஆமா இவ ஒரு தமிழ் பொண்ணு தான் ஆனா இவ ஒரு மென்டல் இப்படிதான் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே மரியாதை இல்லாம பேசியிருக்காங்க அதுக்கு குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்காளேன்னு சொல்லி இன்னொருத்தவங்க ரிப்ளையும் பண்ணிருக்காங்க இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த விஜயலட்சுமி ரொம்பவே ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு கமெண்ட் கொடுத்திருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓ குழந்தை கிட்ட பண்ண வேண்டிய அட்டூழியங்கள்னு சொல்லி ஃபேண்டசி லிஸ்ட் வச்சிருக்கியா இத பார்த்தா உடனே உனக்கு என்ன பல்பு எரியுதா நீங்க எல்லாம் நேர்ல வந்து பேசுங்கடா அழுக்கு ஜென்மங்களா இதுல அப்பா டக்கர் மாதிரி ட்வீட்ஸ் இது கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண இன்னொரு எச்ச வேற அடே அப்ரசென்டிங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுடைய கமெண்ட ரொம்பவே ஹார்ட் ஹிட்டிங்கா கொடுத்துருக்காங்க இப்படி ஆக்டர் ஸ்ரீதேவி அவர்கள் அண்ட் விஜயலட்சுமி அவர்கள் ரெண்டு பேருமே அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பதில் சொல்லிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க நம்ம பட்ஜெட்டுக்குள்ள ஒரு நல்ல கிளிசரின் சோப் ஹனி துளசி அண்டுவேரா வகைகளில் நைன்டி பியூர் கிளிசரின் உள்ளது நேச்சர் பவர் கிளிசரின் பார்